வணக்கம் மாணவர்களே, நான் விமலா. இது விமலா எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். 9th மேத் சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.15ல் 1 மார்க் தான் பார்க்குறோம். இதில் 6th சம். த சம் ஆஃப் த பாலினாமினியல்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ்னு ரெண்டு கொடுத்து இதோட சம் என்னன்னு கேட்குறாங்க. இதோட சம்னு சொல்லும் போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க, அது கூட கியூ ஆஃப் எக்ஸை ஆட் பண்ணணும். நம்ம பி ஆஃப் எக்ஸோட வேல்யூல என்ன பாருங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஆட்ன்னு சொன்னதுனால பிளஸ் சிம்பிள் போட்டுட்டு கியூ ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 1. இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க, வேற எதுவும் கேன்சல் ஆகாது. அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். எக்ஸ் கியூப் அடுத்து எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3x, நம்பர் மைனஸ் 2, பிளஸ் 1ன்னு வெவ்வேறு சிம்பிளில் இருந்ததுன்னா கழிங்க, மைனஸ் 2ல பிளஸ் 1 போச்சுன்னா மைனஸ் 1. ஸோ இதுதான் த சம் ஆஃப் த பாலினாமினியல். இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் 3x மைனஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியானது. 7th, டிகிரி ஆஃப் த பாலினாமினியல். இங்கே ரெண்டு ஃபேக்டர் கொடுத்துட்டு அதோட டிகிரி என்னன்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸோட டிகிரி என்னன்னு கேட்கும்போது நீங்கள் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒய் கியூபை ஒய் கியூபோட மல்டிப்ளை பண்ணுங்க, அப்போ ஒய் பவர் 6ன்னு கிடைக்கும். அடுத்து நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த பவரோட குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த கொடுத்துருக்கிற இந்த ஃபேக்டர்ஸோட ஆர் பாலினாமினியலோட டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6 என்பது 4th ஆப்ஷன். 8th சம், லெட் த பாலினாமினியல் பி 4 சம் கொடுத்துருக்காங்க. அதை அசெண்டிங் ஆர்டரில் அதோட டிகிரிஸ் வச்சு ஆர்டர் படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒவ்வொன்றத்தோட டிகிரிஸ் என்னன்னு முதல்ல செக் பண்ணால் தான் நம்ம அதை அசெண்டிங் ஆர்டரில் எழுத முடியும். ஃபஸ்ட்டு ஏவோட பாலினாமினியல் ஏ, இதோட ஹையஸ்ட் டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அந்த பாலினாமினியலுடைய டிகிரியே 5 தான். அண்ட் நெக்ஸ்ட் பி, பியோட பாலினாமினியல் ஃபேக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. பாலினாமினியலாக செக் பண்ணணும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு எக்ஸ் பவர் 4ன்னு கிடைக்கும். ஸோ இதோட டிகிரி 4. அடுத்து சி, சியோட டிகிரிஸ் என்னன்னு செக் பண்ணுங்க. இதோட ஹையஸ்ட் பவரு 8 தான். ஸோ அதோடைய டிகிரி 8. அண்ட் டி பாருங்க, டியோட ஹையஸ்ட் பவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12. ஸோ இதுதான் அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். ஸோ பி தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும். அடுத்தது அதை விட கொஞ்சம் பெருசுன்னா ஏ, அதை விட பெருசுன்னு சொல்லும் போது சி, அடுத்தது டி. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருதுன்னா பி ஏ சி டி. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க, 4th ஆப்ஷன். ஸோ 4th ஆப்ஷன் தான் சரியானது. 9th சம், இஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 தென் எக்ஸ் மைனஸ் ஈஸியர் டேஷ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். ஃபேக்டர் தீரத்தில் இதுதான் ரூலு. பி ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு ஃபேக்டர்னா பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பி ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ என்பது ஃபேக்டர்னு சொல்லலாம். தமிழில் சொல்றதுனா பி ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் காரணினா பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கணுன்றது தான் காரணி தேற்றமே. ஸோ அது அடிப்படையில் காரணி தான் இங்கே பி ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ என்பது. 10th சம், 0 ஆஃப் 2 மைனஸ் 3x இஸ். 0 ஆஃப்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஸோ 2 மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கோங்க. 2 இங்கே இருக்கட்டும், மைனஸ் 3 வெளியில் வந்ததுன்னா பிளஸ் 3 மாறும். எக்ஸோட வேல்யூ தான் தெரியணும். ஸோ இங்கே 3 எக்ஸும் மல்டிப்ளேயில் இருக்குது, 3 ஆப்போசிட்டாக அனுப்பும் போதே டிவைடாக மாறிக்கும். ஸோ 2/3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 2/3. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், 3rd ஆப்ஷனாக தான் இருக்குது.